வணக்கம். சற்று முன் வெளியான அவசர அறிவிப்பு. ஸ்டாலின் திடீர் உத்தரவு. இந்த குடும்பத்துக்கு தலா 4,100 ரூபாய் உதவித்தொகை, புதிய உதவித்தொகை, மக்கள் மகிழ்ச்சி. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவக்குலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டு ஜூன் 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 7 வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடைகளில் நிவாரண உதவி 2,000 ரூபாய் வழங்கினாங்க. அடுத்த தவணை வந்து ஜூன் 3 வழங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக 13 மளிகை பொருளும் வழங்குறாங்க. மக்களின் அன்றாட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள், தின்பண்டங்கள், முட்டை, பால் இது எல்லாமே வந்து நடமாட வாகனம் மூலமாக சப்ளை பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, அதாவது பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு 10 லட்ச ரூபா உதவித்தொகை அளிச்சிருக்கிறாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலினும் 5 லட்ச ரூபாவும் மாதம் 3,000 ரூபாவும் உதவி அளிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக வீடுகளும் விளைநிலங்களை சேதமடைந்தன. கனமழையின் போது பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வசித்த நபர்கள் நிவாரண முகாம்களில் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளன. உணவு மற்றும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5,000, பகுதி அளவில் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தலா ₹4,100, நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணத் தொகையாக ஹெக்டேருக்கு ₹20,000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.